வாழ்நாளில் மறக்க முடியாத 2021 ஆண்டு தமிழக அரசியலில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழகத்தில் அரசியல் ரீதியாகவும் அதை சார்ந்து நடந்த சம்பவங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 2021 ஆண்டு ஜனவரி 27 தேதி சென்னை மெரினா கடற்கரையில் 79 கோடி ரூபாய் செலவில் ஜெயலலிதா நினைவிடத்தை அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார். அதே ஜனவரி 27 தேதி சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடகாவின் பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரகார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சசிகலா விடுதலை செய்யப்பட்டார். அடுத்த மாதம் பிப்ரவரி 18 தேதி கொரோனா தொற்று காரணமாக பெங்களூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் தனியார் ஓட்டலில் ஓய்வெடுத்து கொண்ட சசிகலா தமிழகம் வந்தார். மார்ச் 3 தேதி பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அரசியலை விட்டு ஒதுங்கப் போவதாக சசிகலா அறிக்கை வெளியிட்டார். மார்ச் 6 தேதி 15 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக கூட்டணியுடன் மீண்டும் கைகோர்த்த மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தது. மார்ச் 26 தேதி கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவ குழந்தை இபிஎஸ் என திமுக எம்பி ஆர் ராசா சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையானது. அதே மார்ச் 29 தேதி திமுக எம்பி ஆர் ராசா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கேட்டார். ஏப்ரல் 6 தேதி தமிழ்நாட்டின் 16 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. மே 2 தேதி 2021 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை படைத்தது. அதே மே 2 தேதி 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் நுழைந்தது. மே 7 தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக தமிழ்நாட்டின் 12 முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பதவி ஏற்பின் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று கூறிய போது முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா உணர்ச்சி பொங்க அழுத காட்சி அன்றைய ஹைலைட்டாக இருந்தது. ஜூன் 20 தேதி துணை நடிகை சாந்தினி கொடுத்த பாலியல் புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். ஜூலை 8 தேதி தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டார். ஜூலை 12 தேதி எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என்று அறிவித்த ரஜினிகாந்த் ரஜினி மக்கள் மன்றத்தை கலைத்தார். ஜூலை 22 தேதி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. ஆகஸ்ட் 10 தேதி கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி எம்எல்ஏவும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட 35 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினார்கள். ஆகஸ்ட் 23 தேதி தமிழக பாஜக பொதுச் செயலாளராக இருந்த கே டி ராகவனின் பாலியல் வீடியோ இணையத்தில் வெளியாகி தமிழக அரசியல் களத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 24 தேதி பாலியல் வீடியோவில் சிக்கிய கே டி ராகவன் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். செப்டம்பர் 9 தேதி தமிழகத்தின் புதிய ஆளுநராக நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டார். செப்டம்பர் 16 தேதி வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடந்தது. அக்டோபர் 6 தேதி 9 தேதி 9 மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. அக்டோபர் 13 தேதி ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அக்டோபர் 18 தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்பட 40 அதிகமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அக்டோபர் 29 தேதி கோயில்களில் அன்னதானத்தில் அவமதிக்கப்படுவதாக நடிக்குடவ சமூகத்தைச் சேர்ந்த 21 வயதான அஸ்வினி என்ற பெண் அளித்த பேட்டியின் எதிரொலியாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடிக்குடவ பெண் அஸ்வினியுடன் அமர்ந்து கோயிலில் அன்னதான உணவை உண்டார். நவம்பர் 4 தேதி தீபாவளி தினத்தை முன்னிட்டு நடிக்குறவ பெண் அஸ்வினி வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறவர் மற்றும் இருளர் பழங்குடியின மக்களுக்காக 4.5 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகளை செய்தார். நவம்பர் 24 தேதி போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் வேதா இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நவம்பர் 26 தேதி மறைந்த முதல்வர் எம்ஜிஆருக்கு சிறுநீரக தானம் செய்த அவரின் அண்ணன் மகள் எம்ஜிசி லீலாவதி உயிரிழந்தார்.
நவம்பர் 28ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் உதவியாளர் மணி பண மோசடி புகாரில் கைது. டிசம்பர் 6ஆம் தேதி அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு. டிசம்பர் 7ஆம் தேதி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினிகாந்த் இல்லத்தில் சசிகலா திடீர் சந்திப்பு. டிசம்பர் 10ஆம் தேதி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா இல்லம் சாவி ஜே தீபா மற்றும் ஜே தீபக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு தொடர்புடைய இடங்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். டிசம்பர் 21ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உதவியாளராக பணிபுரிந்த கோ சண்முகநாதன் காலமானார். அது மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவங்கள் இதையெல்லாம் தாண்டி இடைப்பட்ட நேரத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய யுத்தப்போர் நடப்பது போல்தான் சுறுசுறுப்பாகவும் மிகவும் வேகமாகவும் மற்ற மாநில அரசியலை காட்டிலும் நம் தமிழகத்தின் அரசியல் களம் பரபரப்பான சூழ்நிலையிலே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2021ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.